நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. நேத்து நடந்ததையே நினைச்சு கவலைப்பட்டுகிட்டு இருந்தா நாளைக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம போயிடும். எனக்கு டெல்லியில சிவில் சர்வீசஸ்ல நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. உங்களுக்கா? உனக்கு இருந்தா எனக்கு இருக்கா மாதிரி தானே. ஆன்டிக்கு அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஃபோன் பண்ணி மறுபடியும் உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதாவது நீ ஃபோன் பண்ணுவேன்னு சொன்ன. கோபம் பொங்கி வரத்தாண்டா செய்யும். பாண்டியா, நீ என்ன சொன்னாலும் செய்யற. பையனப்பட்டு போயிட்டு. கண்ணுக்கு கண்ணு, காலுக்கு காலு, இதுதான் எனக்கு தெரிஞ்ச பாலிசி. ஆனா நானும் ஒரு தகப்பாங்கிறதால அந்த பாலிசிய கொஞ்சம் மாத்திக்கலான் இருக்க. நீ இங்க வந்தீன்னா உன் பிள்ளைய அங்க அனுப்பிடுற. பிரச்சனை உனக்கும் எனக்கும் மட்டும்தான். நடுவுல உன் பையனும் என் பையனும் என்னடா செஞ்சாங்க? இன்னொரு தடவை என் பையன் மேல கைய வச்சு கையில்லடா உயிர் கூட இருக்காது. அஜய், அங்க உங்க அப்பா உன்னே நினைச்சிட்டு இருக்காரோ என்னவோ. ஒரு தடவை போன் பண்ணி பேசிட்டேன். என்ன பேச சொல்ற? நான் பேச வேண்டியதெல்லாம் எப்பவோ பேசி முடிச்சாச்சு. எதுவுமே அவர் காதல விழ போறதில்ல. ஒவ்வொரு பையனுக்கும் உங்க அப்பா தான் ஹீரோ. எங்க அப்பாவும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா சின்ன வயசுல நான் பட்ட அவமானங்கள் இன்னமும் என்னால மறக்க முடியல. நீ எதுக்குடா கவலைப்படுற? அவன் என்ன கஷ்டப்பட்டு படிச்சா மார்க் வாங்கியிருக்கான். அவங்க அப்பா பெரிய ரவுடி, ஒழுங்கா மார்க் போடலன்னா அடிப்பேன பிரின்சிபால மிரட்டி இருப்பான். அதனால அவங்கள பயந்து போட்டிருக்காங்க. என் கூட படிக்கிற பசங்க அன்னைக்கு என்ன அவமானப்படுத்தினதோ எனக்குள்ள இருந்த வெறி அதிகமாச்சு. எங்க அப்பா மாதிரி ஆகாம நான் படிச்சு பெரிய ஆளா வரணும்னு முடிவு பண்ண. நம்ம தம்பி தனியா மாட்டினதும் அவங்க ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க பாய். அசிங்கமா இருக்கு, அவனுங்களை எதுவும் செய்ய முடியல.
செய்ய முடியாதுன்னு இல்ல, அவன் இருக்கிறது பாய் கிட்டடா. இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. டைம் முதல் தடவை அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்ததே என்னால தாங்க முடியலமா. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அன்னைக்கு என் பிள்ளை என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுமா. ஆனா நீங்களாம் அவனுக்கு ஆறுதலா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் நான் தகப்பேன் இல்லையா, மனசு அவனையே சுத்தி சுத்தி வருது. அவனை ஒரு நாள் பார்க்கலன்னா கூட எனக்கு தூக்கம் வராது. நீங்க வரி பண்ணிக்காதீங்க அங்கு, இன்டர்வியூ மிஸ் ஆயிடுச்சுன்னுதான் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாமே சரியாயிடும் பாருங்க. என் கூட பேச கூட மாட்டேங்கிறனம்மா. இல்ல அங்கிள், அவர் கோவமா இருக்காரே தவிர நீங்கன்னா அவருக்கு உயிர். உள்ள வாங்க, நீங்களே வந்து அஜய் கிட்ட பேசுங்க, கண்டிப்பா எல்லாத்தையும் மறந்துடுவாரு. இல்லம்மா, இன்டர்வியூக்கு போயிருந்துக்க வேண்டிய அவனை லாக்கப்ல உட்கார வச்சுட்டேன். என்னால அவனுக்கு அடி மேல அடி, எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் மனசு கேட்கல. அன்னைக்கு ஸ்டேஷனை விட்டு கோவமா போனவன் இன்னைக்கு எப்படிமா பேசுவான்? அட்லீஸ்ட் பார்த்துட்டாது போங்களே. என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் என்னமோ தெரியல, எங்க அப்பா என்ன பார்க்க இங்க வந்த மாதிரி இருக்கு. அவரையும் என்ன பார்க்க வரப்போறாரு, அவருக்கு தான் பாய் இருக்காரு, அவரை விட்டு வர மாட்டாரு. தப்பு யாரு பண்ணாலும் தப்புதான் மாமா. முதல்ல காசிமோட பையனை அடிச்சு துவைச்சாரு, அதுக்கப்புறம் உசேனோட கையை முறிச்சாரு. எந்த கையே கை எதுவா இருந்தா என்ன, ஒரு பக்கம் போலீஸ் ஒரு பக்கம் ரவுடி அடிக்கிறாரு. ஏற்கனவே அந்த தொப்பி தலைவனுக்கு நம்ம மேல காண்டு, இவரு அதுக்கு மேல பெட்ரோல் ஊத்துறாரு. பேசுறது போதும், நிறுத்துறியா? நிறுத்தலாம், என் கையை முறிப்பீங்களா? எல்லாம் நீங்க குடுக்கற இடம் தான் மாமா. பாய், உசேனுக்கு ஏற்கனவே ரெண்டு தடவை வாணி கொடுத்தேன். கோவம் புரியுது பாண்டியா, நீ எது பண்ணாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். ஆனா நாம எப்ப என்ன தப்பு பண்ணுவோம்னா அந்த உசேன் கண்ணுல விளக்கண்ணை ஊத்திட்டு தெரியறா. இன்னொரு தடவை பாண்டியன் அனுப்புங்க, காலையே முறிச்சிருவாரு. எங்கேயும் போக, வீட்லயே உட்கார்ந்துருக்க. டேய் பாண்டியா, உன்னை எப்ப தூக்கலன்னு போலீஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ உன் வீட்டுல இருக்க வேண்டாம், இங்க இருக்கிறது கூட சேஃப்டி இல்ல. கமிஷனர் கூட பேசி இந்த பிரச்சனையை எப்படி தீக்கலான்னு நான் பாக்குறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் தலைமறைவாரு, ஜாக்கிரதையா வரும். ராஜா பாய், நீ பாண்டியன் கூட என்ன, நாம அப்படியே சிம்பு நயன்தாரா மாதிரியே இருக்கோம்ல. எதுக்கு வம்பு, பாய் போடுங்க. அஜய், உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன் கவலையா இருக்கு? இப்போ நாங்க வெளிய போறோம் இல்லையா? நீங்க வெளிய போறதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? நாங்க ஒரு கல்யாணத்துக்காக போறோம் இல்லையா? போங்க, அங்கேயே ரெண்டு நாள் இருக்க வேண்டியிருக்கும் இல்லையா? இருந்துட்டு வாங்க. உங்களுக்கு துணையா எங்க சமயோவை விட்டுட்டு போறோம் இல்லையா? அப்போ நீங்க கவலைப்படுறது நியாயம். உங்க பொண்ணையும் கூட்டிட்டு போலாம்ல. என்ன அஜய், எங்க பொண்ணை நாங்களே விட்டுட்டு போறோம்ன்றோம், உங்களுக்கு எதுக்கு கவலை? அதான் எங்க அப்பா அம்மா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. ஓ மேல இல்லம்மா, அஜய் மேல இருக்கிற நம்பிக்கை. பத்ரமார் சமயம், சாரி பத்ரமாருங்க அஜய். தேங்க்ஸ் அங்கி. டாமன் ஜெரி பார்த்துட்டு இருக்கல்ல, ஹலோ
ஓ நைட் Dress போட்டுட்டு வந்துட்டியா அப்படி நம்ம படுக்க வேண்டியதானே லேட்டா படுத்தா கிளாமர் போயிடும் என்னது தூக்கு வரல அஜய் ஓ இவர டச் பண்ணா தூக்கு வந்துருமா ட்ரை பண்ணி பாக்குறேன் நோ சம் யூ பிஹேவ் யுவர்செல்ஃப் உங்க அம்மா அப்பா நம்மள நம்பி இங்க விட்டுட்டு போயிருக்காங்க அவங்க நம்பிக்கை நம்ம நாசமாக்க கூடாது இல்லையா வாட் இஸ் திஸ் டாம் அண்ட் ஜெரி கார்ட்டன் பார்க்க விடாம நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கல இரு இரு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அங்கிள் ஆண்டியும் வரட்டும் நான் நிச்சயமா உன்னை கம்ப்ளைன்ட் பண்ணுவேன்